ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்லேயே பானிபூரி எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பானிபூரி கிட் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மற்றது எல்லாமே நம்ம ஆர்டராக பண்ணிடலாம். இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எல்லாமே ஒரே நேரத்தில் பண்ணிவிட்டு வந்து நிறைய வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கூட இன்னொரு வாட்டி பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மீன்வைல் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் பொட்டேட்டோ எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த பொட்டேட்டோலாம் வந்து மசிச்சிடலாம். மசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா மசாலா வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க, அதை போட்டு நம்ம என்ன பண்ணலாம் நல்லா பசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு புளித்தண்ணி, அதாவது டேமரண்ட் ஸ்வீட் வாட்டர் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கொஞ்சம் லிமிட்டாக தண்ணி எடுத்து பண்ணிக்கோங்க. அவ்வளோ தான் எல்லாமே நம்ம ஆனியன் கொத்தமல்லிலாம் கட் பண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த வீடியோ லைக், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.